உங்கள் பேர்? என் பேர் நவீன். நான் எஃப்எஸ்எஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்துட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட்? நான் 2017 பாஸ் அவுட். 17 பாஸ் அவுட். ஆமாம் சார். உங்களோட இதெல்லாம் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னது வந்து காலேஜ்லயே வந்து நிறைய சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கேன், அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க. அரியர்லாம் வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நான் அதை கிளியர் பண்ணேன். அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு 4 அரியர்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு இயர்லேயும் ஒவ்வொரு அரியர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. டோட்டலாக 13 அரியர்ஸ் வந்துச்சு. அப்புறம் கடைசி செமஸ்டரில் எப்படியாவது முடிச்சுட்டு தான் வெளியே வரணும், அப்போ தான் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்றதுனால 13 அரியர்ஸும் ஒன்றா கிளியர் பண்ணனால, 13 அரியர்ஸ் ப்ளஸ் கரண்ட் பேப்பரும் சேர்த்து கிளியர் பண்ணனால சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 19 பேப்பர்ஸ் எழுதியிருப்பேன் டோட்டலாக. ஒரே செமஸ்டரில் 19 பேப்பர்ஸ் எழுதினேன். அந்த 19 பேப்பர்ஸும் அந்த டைமில் கிளியர் பண்ணனால சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போ இப்போ 19 பேப்பர்ஸ் கிளியர் பண்ணுறாலும் ஸ்டஃப் இருந்திருக்கணும்ல. இப்போ வெளியில் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும்போது அந்த ஸ்டஃப்லேயே ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணியிருப்பீங்கல்ல, என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்கள் சைட்லேருந்து ஃபீல் பண்ணி? ஆக்சுவலாக வந்து நான் அதிக இன்டர்வியூ அட்டன் பண்ணல, ஏன்னா நான் அரியர் வச்சிருந்தனால நான் இன்டர்வியூ அதிகமாக அட்டன் பண்ண விடல. 2 அரியர் 3 அரியர்னா அட்டன் பண்ண விட்ருவாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் அதி அரியர் அதிகமாக வச்சுருந்தனால அட்டன் பண்ண முடியல. நான் கடைசிக்கும் முந்தின செமஸ்டர் தான் கிளியர் பண்ணனால எனக்கு பிபிஓ அந்த கம்பெனிஸ் தான் வந்துச்சு. அதனால் அதை அட்டன் பண்ணும்போது ஒரு கம்பெனி செலக்ட் ஆனனால அதில் 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு வந்துட்டு, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் பைலம் வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு சரின்னு வந்து சென்னை கிளம்பி வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி. எத்தனை மாதம் ஆச்சு? 3 மாதம் ஆச்சா? நீங்கள் 2 மாதம்? 2.5 மாதம் ஆச்சு. 2.5 மாதம். இங்கே வந்து எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணி? இங்கே வந்து சர்வேயான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் ஃபினாட்டல் ஒன்று அட்டன் பண்ணேன். அப்புறம் எஃப்எஸ்எஸ். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க சார்? எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஃபஸ்ட் ரவுண்டு வரவே வராது சார். ஆனால் வந்துட்டு அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு இருக்கிற கம்பெனி, ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டு ஆப்டி இருக்கிற கம்பெனியாக பார்த்து நான் போக மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு ஆப்டி வராதுன்றனால. அதனால் இது எஃப்எஸ்எஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆப்டி இல்லாதனால ஈஸியாக ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் போயிட்டேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சாலே டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணிடலாம். ஊப்ஸ் கான்செப்டும் லாஜிக்கலும் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே டெக்னிக்கல் கிளியர் பண்ணிடலாம். புரியல என்ன கேக்குறீங்களுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ஆப்டி ரவுண்டு தான் வைக்கிறாங்க. ஏதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில தான் வந்துட்டு டெக்னிக்கல் ஆப்டி வைக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்னா ஈஸியாக ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு இருக்கும், அதனால ஆன்சர் பண்ணுறதுக்காக இருக்கும். இல்லாட்டினா அந்த மாதிரி ஆப்டினா இங்கி பிங்கி வாங்கி போட்டு தான் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஆப்டிடியூடே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்கு. அவங்களுக்கு பயம் இருந்திருக்கா? அந்த மாதிரி ஆப்டிடியூட் தெரியல நமக்கு, ஆனால் டெக்னிக்கல் நமக்கு தெரியுது. ஆமாம், அது இப்போ வந்துட்டு டெக்னிக்கலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்டிக்கும் சைடில் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கும் ஒரு வீடியோ செஷன் பார்த்து 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 ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் இதுக்கு எடுக்கிற டைம் அளவுக்கு இதுக்கும் டைம் எடுக்கிறனால எனக்கு எப்படி அதை பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி போகிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனாலேயே நான் ஒரு சின்ன பயம். அதனால் இந்த 2.5 மாதம் டெய்லி எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணிக்கோங்க? ஜாவா ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 மாதம் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் வந்துட்டு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எப்படி படிக்கிறதுன்ற அந்த ஒரு மெத்தட் தெரில. ஆனால் அதுக்கப்புறம் நடத்த கொஞ்சம் டீப்பாக போக போக நானே நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே நான் இன்ஸ்டியூட்லேயே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ரிலேட்டடாக அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். ஒவ்வொன்றும் படிக்க படிக்க ஒவ்வொன்றும் வரும், அதுலேருந்து டவுட் அப்படியே அரைஸ் ஆகும்போது அப்படியே நான் தேடிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஒரு ஃப்ரெஷர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில்? ஃப்ரெஷர்கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு லாஜிக் மட்டும் தெரிஞ்சால் போதுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் ரொம்ப அவங்க இதெல்லாம் பண்ண ஒரு லாஜிக் கொடுத்தா அவங்க என்ன மாதிரி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. இங்கிலீஷ் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிருக்காங்க? இல்லை அப்படி இல்லை. என்ன இன்டர்வியூ பண்ணவங்க வந்துட்டு டெக்னிக்கல் ரவுண்ட்லலாம் இங்கிலீஷே பேசலை. ஒரு 2 டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து தமிழில் தான் பேசினாங்க. லாஜிக் தான் பார்க்குறாங்க, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நமக்கு எப்படி டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஜாவா கூட முக்கியம் இல்லை, லாஜிக்கல் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங், ஏன்னா நான் ஜாவா தான் கேட்டிருந்தாங்க, நான் கோர் ஜாவா தான் போட்டிருந்தேன். நான் இத்தனைக்கும் சிஎஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தேன். அவங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு ஜாவா
அட்வான்ஸ் ஏன் தெரியல அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் கோர்ஜாவாக தான் இப்போதைக்கு படிச்சிருக்கேன், எனக்கு அதுலேருந்து தான் தெரியும் அப்படின்னு. அதுலேயுமே எனக்கு மல்டி த்ரெடிங் தெரியாதுன்னு தான் சொன்னேன். அவங்க வந்து லாஜிக் மட்டும்தான் நல்லா பண்ணுறேனான்னு பார்த்தாங்க. அது லாஜிக்கல் திங்கிங்கிறத ப்ரோக்ராமிங் எப்படி லாஜிக்கல் திங்கிங்கிறத ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஆச்சு அப்படின்னா, நம்ம ட்ரை பண்ணுறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே இப்போது, ப்ரைம் நம்பர்ஸு இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறத வந்துட்டு ப்ரோக்ராமிங் வேலை யோசிச்சிங்கன்னா அதுவே ஒரு லாஜிக் தான். அது ப்ராக்டிஸ் நம்ம வந்துட்டு சார் சொல்லிக் கொடுக்கும் போதே இஃப்பு வயலு இதெல்லாம் வந்துட்டு அதில் போட்டு போட்டு பார்க்கறது. ஆ அரே வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இப்போ நீங்க சொல்றபடி நீங்க வந்து காலேஜ்ல வந்து ஒரு மீடியாக்கர், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ். ஆனா வெளியில வந்து இப்போ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிச்சிருப்பேன். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கறது எதுவும் அந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தனால. படிக்கிறத வந்துட்டு நம்ம பேசிக்ஸை வந்துட்டும் தரவா படிக்கணும் சார். மேலோட்டமா படிச்சுட்டு போனோம்னா அங்க போய் மாட்டிக்குவோம். ஏன்னா நம்ம மேலோட்டமா படிக்கும் போது ஒரு சில வார்த்தை வந்துட்டு நமக்கு என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம், அந்த வார்த்தை வந்துட்டு பேசிக்லேருந்து வந்திருக்கும். அப்போ அந்த வார்த்தையோட பேசிக் என்னன்னு கேட்பாங்க. அப்படிங்கும் போது நம்ம மாட்டிக்கிறோம் சார். அதனால் பேசிக் முதல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நல்லா, ஒரு இப்போது இன்னெரிட்டன்ஸ்னு எடுத்துட்டாங்கன்னா அது அதனுடைய பேசிக்லேருந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துட்டோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.